வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் தகவல் என்னவென்றால், ரயிலில் முன்பதிவு செய்த பயண டிக்கெட் தொலைந்துவிட்டால் என்ன செய்வது, மாற்று டிக்கெட் எப்படி பெறுவது என்பதை இந்த பதிவில் காண்போம். இன்று ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆன்லைனில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து பயணம் செய்யலாம். அப்பொழுது நீங்கள் கையில் டிக்கெட் வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் பதிவு செய்யும் பொழுது கொடுத்த ஐடி ப்ரூஃப் உங்களிடம் இருந்தால் போதும். நீங்கள் பதிவு செய்த தகவல் உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்திருக்கும். அதனால் டிக்கெட்டை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று சிலர் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு மையங்களில் பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு ரயில் டிக்கெட் என்பது பதிவு செய்யும் பொழுது கையில் கொடுக்கப்படும். அந்த டிக்கெட்டை கொண்டு அவர்கள் முன்பதிவு செய்த ரயிலில் பயணம் செய்ய முடியும். அந்த பயண டிக்கெட் தொலைந்துவிட்டாலோ அல்லது நீங்கள் வேறு எங்கேனும் மறந்து வைத்திருந்தாலோ, நீங்கள் பயணம் செய்யும் பொழுது ரயில் டிக்கெட் உங்கள் கையில் இல்லை என்றால் மாற்று டிக்கெட் பெறுவது எப்படி என்பதை இந்த பதிவில் காண்போம். மாற்று டிக்கெட்டை பெறுவதற்கு நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் எடுத்த முன்பதிவு மையத்திற்கு சென்று நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஐடி ப்ரூஃபை காண்பித்து மாற்று டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு உங்களிடம் இருந்து சிறு தொகையை பெற்றுக்கொள்வார்கள். ரிசர்வேஷன் சார்ட் தயாரித்த பிறகு மாற்று டிக்கெட் வேண்டுமென்றால் உங்கள் பயண டிக்கெட் கன்ஃபார்ம்டு அல்லது ஆர்எஸ்சி என்றால் 25% பயணத்தொகையை பெற்றுக்கொள்வார்கள். ரிசர்வேஷன் சார்ட் தயாரிப்பதற்கு முன் மாற்று டிக்கெட் வேண்டுமென்றாலும் சிறு தொகையுடன் மாற்று டிக்கெட் வழங்கப்படும். உங்கள் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தால் மாற்று டிக்கெட் வழங்க மாட்டார்கள். அதுபோல் உங்கள் டிக்கெட் ஆர்எஸ்சி என்றால் ரிசர்வேஷன் சார்ட் தயாரித்த பிறகு மாற்று டிக்கெட் வழங்க மாட்டார்கள். நீங்கள் பயணம் செய்வதற்கு முன் உங்கள் முன்பதிவு செய்த டிக்கெட் கிடைத்துவிட்டால், உங்கள் ரயில் டிக்கெட் மற்றும் மாற்று டிக்கெட் இரண்டையும் நீங்கள் பயணம் செய்வதற்கு முன் அதை முன்பதிவு மையத்தில் கொடுத்து, நீங்கள் மாற்று டிக்கெட் பெறும்பொழுது கட்டிய தொகையில் 5% அல்லது அதிகபட்சமாக ₹20 மட்டும் பெற்றுக்கொண்டு மீதி தொகையை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.